நான் உங்கள் தலைவன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தா அந்த மாணவர் வந்து ரெகுலர் காலேஜில் படிக்க முடியுமா முடியாதா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நல்ல கல்வி செய்திகள் உங்களை தேடி வரும். அதுக்கு முன்னாடி நாம் இந்த விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்திட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போகலாம். அது எந்த மாதிரியான விஷயம் சார் அப்படின்னா, முதல் விஷயம், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தா சர்டிஃபிகேட் செல்லாது. இதுதான் பொதுவாக மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு அழிக்க முடியாத ஒரு நீங்காத ஒரு கரையாக இருக்குது. இதுக்காக நம்ம ஏற்கனவே வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் பற்றி, மனமி சுந்தரன் சர்டிஃபிகேட் பற்றி, டிஎன்ஒஎஸ் சர்டிஃபிகேட்டை பற்றி எல்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் செல்லும் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலே புரிஞ்சுக்கிடுவீங்க. இது ஒன்று, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, சார் ரெகுலர் காலேஜோட டிஸ்டன்ஸ் காலேஜில் வந்து ஃபீஸு கம்மியாக இருக்குமா கூட இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க, கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ரெகுலர் காலேஜில் படிக்கிற ஃபீஸை விட ரொம்ப கம்மியாக இருக்கிறது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய காலேஜ் இப்போ. ஆனால் மக்களுடைய மனநில இப்போ எப்படி தெரியுங்களா, முன்னாடிலாம் வந்து சார் ஸ்கூலுக்கு வந்து எல்கேஜிக்கு வந்து ஃபீஸு 10,000 ரூபா கேட்கலாம் சார், என்ன கொள்ள அடிக்கலாம் சார் அப்படிம்பீங்க. ஆனால் இப்போ வந்து எல்கேஜிக்கு வந்து ஃபீஸ் வந்து 40,000 கேட்கானுவீங்களேன் சார், இந்த ஸ்கூல் பாருங்கள் வெறும் 10,000 தான் கேட்கலாம் சார், அவங்க படிப்பே சரியில்லை, அந்த ஸ்கூலில் பாருங்கள் 40,000 கேட்கலாம், தரமான படிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் பணம் அதிகமாக கொடுத்தா தான் கல்வி நல்லாயிருக்கு, நீங்களே மாறிட்டீங்க இப்போ, அதுதான் உண்மை நிலவரம். இதில் வந்துட்டு அந்த நீங்களே மாறிட்டு இங்கே படித்தா செல்லாது, இங்கே படித்தா செல்லுங்கிற மனநிலையை உருவாக்கி வச்சுருக்கீங்க. ஆனால் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தா ஃபீஸு கம்மி, சர்டிஃபிகேட்டும் வேலிடு, நீங்களும் வேறு வேலை பார்க்க முடியும், இதுதான் உண்மை நிலவரம். இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஒருத்தர் படித்தா பிஜி படிக்க முடியுமா முடியாதா. உதாரணத்துக்கு நான் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்து நான் வந்து ஒரு பிபிஏ கோர்ஸ் படிக்கங்க, படித்து முடிச்சிட்டேன். ஆனால் இப்போ என்னோடய சூழ்நிலை இப்படி, நான் கொஞ்சம் இப்போ வெள்ளாயிட்டேன், என்னால் இப்போ ஒரு ரெகுலர் காலேஜ் போய் படிக்க முடியும். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஒரு எம்பிஏ படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போனா நான் வந்து இப்போ எம்பிஏ படிக்க முடியுமா முடியாதா, ரெகுலரில் படிக்க முடியுமா முடியாதுன்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்க முடியும், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. சார் என்ன சும்மா நீங்களும் உருட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா சேர்ந்து, அதெல்லாம் நம்ப முடியாது, ஏதாவது ஆதாரம் தான் கொடுங்க கேட்பீங்க தானே, நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க. எங்கள் சென்டரில் நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்த ஒரு பையனே யூஜி வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு பிஜி வந்து ரெகுலர் கல்லூரியில் எம்பிஏ படிச்சிருக்காரு, அவர் சொல்கிறத கேளுங்க. ஆ தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. ஆ தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாண்ணா? ஆ நல்லா இருக்கேன் தம்பி. தம்பி ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு ஒரு டவுட்டு, அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து அவர் யூஜி முடிச்சுட்டு நான் பிஜி வந்து நான் ரெகுலரில் படிக்க முடியுமான்னு கேட்காரு. என்ன அவர் சொன்னதை கேட்டிங்களா, எவ்வளோ தெளிவாக சொன்னாரா, இதுதான் நிசப்தமான உண்மைங்க. தயவுசெய்து யாரோ ஒருத்தங்க சொல்கிறத நம்பாதீங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் ஒரு யூஜி கோர்ஸ் படிச்சிங்கன்னா, பிஏ பிஎஸ்சி பிபிஏ பிகாம் எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும், நீங்கள் வந்து அடுத்தால ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்க நினச்சால் தயவுசெய்து நீங்கள் ரெகுலர் காலேஜில் படிக்க ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் படிக்க முடியும். அதுக்காக எம்பிஏ படிக்கணுன்னா நீங்கள் வந்து ரெகுலர் காலேஜில் போய் நேராக வந்து எம்பிஏ படிக்க முடியுமான்னு கேட்டால் படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாது, அங்கே என்ட்ரன்ஸ் எழுதணும். அதேமாதிரி எம்சிஏ படிக்க முடியுமா முடியாது, என்ன பண்ணணும், ஏசிடிசியோட என்ட்ரன்ஸ் எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஆனால் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு சேர முடியாதுன்னு உங்களை சொல்கிறதுக்கு எந்த கொம்புன்னு வர முடியாது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொம்பில் எந்த கொம்புன்னு உங்கள் சர்டிஃபிகேட் வந்து செல்லாது, நீ டிஸ்டன்ஸில் யூஜி படிச்சிருக்க, உனக்கு பிஜி அட்மிஷன் கிடையாதுன்னு யாரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. தமிழக அரசினுடைய ஜீவோ அப்படி தான் இருக்குது. ஒரு மாணவர் வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் யூஜி படிச்சுட்டு பிஜி அட்மிஷனுக்காக அவர் வந்து தனியார் காலேஜோ இல்லை ப்ரைவேட் காலேஜோ இல்லை எய்டட் காலேஜோ கவர்மெண்ட் காலேஜோ யாரை அணுகினாலும் அவருக்கு அட்மிஷன் கொடுக்கணும், இதுதான் ரூலு. அதனால் தமான மனையிலே
பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், வேல்யூடு சர்டிஃபிகேட், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தா பிஜி கண்டிப்பாக படிக்க முடியும். மீண்டும் இது கொண்டு ஒரு நல்ல வழியில் உங்களை சந்திக்கிறேன் என்றும் உங்கள் அன்பு தலைவர். நன்றி, வணக்கம்.